44வது செஸ் ஒலிம்பியாடு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக இன்று மாலை சென்னை வரும் பிரதமர் மோடியை வரவேற்க பாஜக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக சென்னை நேப்பியர் பாலம் அமைந்துள்ள பகுதியில் வழிநெடுகளும் பாஜகவினர் கட்சி கொடிகள், தோரணங்கள் மற்றும் பிரதமரை வரவேற்கும் விதமாக விளம்பரங்களை வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் என்ன? விஷ்ணு, 44வது சர்வதேச சதுரங்க போட்டியை தொடங்கி வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை சரியாக 4:50 மணி அளவில் தனி விமானம் மூலம் அவர் வந்து சென்னை வந்தடைகிறார். அதன் பிறகு சென்னையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக INS அடையாறு அந்த கப்பற்படை தளத்திற்கு வந்து அங்கிருந்து காரின் மூலமாக இந்த சிவானந்த சாலை வழியாக நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு அவர் வந்து செல்லவிருக்கிறார். இதற்காக வந்து சென்னை முழுவதும் பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22,000 போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் வந்து தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த 22,000 போலீசுடன் 5 அடுக்கு பாதுகாப்பு முழுவதுமாக போடப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வந்து போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பிரதமர் மோடி செல்லும் அந்த வழிகளில் 50 மீட்டருக்கு ஒரு போலீஸ் என ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் செல்லும் வழித்தடங்கள் யாவுமே உள்ள உயரமான கட்டிடங்கள், அதே போன்று ரயில்வே மேம்பாலம் போன்ற பகுதிகளில் பைனாகுலர் வழியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் சிவானந்தா சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலைதான் குறிப்பாக பிரதமர் வந்து அந்த INS அடையாறு தளத்திலிருந்து இந்த சாலை வழியாகத்தான் வந்து பின் வலப்பக்கமாக திரும்பி பல்லவன் சாலையில் இடப்புறம் திரும்பி பின்பு வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு செல்லும் மிக முக்கியமான ஒரு வழித்தடமாகும். இந்த வழித்தடத்தில் வந்து இருபுறமும் பாஜகவினர் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்துடன் கூடிய பதாகைகள், சுமாராக ஒரு 500 மேற்பட்ட பதாகைகள் வைத்து அவர்கள் வந்து பெரும் திரளாக சூழ்வதற்கு இங்கு வந்து அந்த ஒரு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு தற்போதே பாஜக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் வந்து இங்கு குவிந்து வருவதால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக திருவல்லிக்கேணி துணை ஆணையர் சேகர் தேஷ்முக் IPS அவர்கள் தலைமையில் வந்து இங்கு 100 மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டு அந்த பாஜக தொண்டர்களை கட்டுப்படுத்தி அவர்கள் சரியான வழிக்கு செல்லுமாறு இங்கு வந்து ஏற்கனவே முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரத்தினாலான அந்த தட்டிகளை வைத்து அதற்கு பிறகுதான் அதற்கு பின்னால் அமர்ந்துதான் வந்து பிரதமரை வந்து அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பான வழிகாட்டு நடைமுறைகளை வந்து செய்திருக்கிறார்கள். இதற்காக வந்து இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாஜகவினரும் மெட்ரோ டிரெக்டர் கொண்டு அவர்கள் முழுவதும் பரிசோதித்த பின்பே வந்து போலீசார் அவர்களை வந்து அனுமதிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அருகாமையில் இந்த சிவானந்தா சாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கூவமாற்றில் பைபர் படகு, அதாவது ரப்பர் படகு மூலம் சுமார் 20 மேற்பட்ட போலீசார் வந்து அங்கே தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது பாஜகவினர் அதிக அளவில் குழுமி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஷ்ணு, நன்றி. அன்பரசன், களத்திலிருந்து தற்போதைய நிலவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.